இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். அல்போன்ஸ் புத்திரன் இருக்காருல்ல, அவரோட டைரக்ஷன்லேருந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம், கிட்டத்தட்ட 9 வருஷம் பிரேமம்க்கு அப்புறமா அப்போ ரிலீஸ் ஆன படம் தான் வந்து கோல்டு அப்படிங்கிற பிருத்திவிராஜ் படம். இந்த படம் தியேட்டரிக்கலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் நினச்ச அளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு தப்பா சொல்லி ஆகணும். தியேட்டரிக்கலாக நல்லா பண்ணல, ஓடிடியாகவும் நல்லா பண்ணின்னு இருக்க, அடுத்ததாக வர்ற ஸ்கிராச்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் போட்டிருந்த போஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணியிருக்காரு அல்போன்ஸ் புத்திரன். அவர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு தெரில, ஆனால் அது கீழே வந்து இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அல்போன்ஸ் புத்திரன், நான் ஸ்கிராச்லேருந்து ஆரம்பிக்கிறேன், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தமிழ்லேருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னது தமிழ்லேருந்து ஆரம்பிக்கிறாரா, மறுபடியும் தமிழ்லேருந்து ஆரம்பிக்கிறாருனா நேரம் மாதிரியே ஒரு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியலப்பா. ஆனால் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது வந்து ரோமியோ பிக்சர்ஸ் இருக்காங்கல்ல, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. ஓ, இந்த பிரேமம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்பலாம் அப்படிங்கிறது தான். யாரெல்லாம் அல்போன்ஸ் புத்திரன் கம் பேக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.